அனைவருக்கும் வணக்கம். சற்றும் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மக்களை உஷாராக இருங்கள். செப்டம்பர் மாதம் 29 பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர். எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் 3 வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழை பெய்யுவதாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் கோவை மாவட்டங்கள் அனைத்து வட்டார பகுதியில் நாளை நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்யவுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் கனமுதல் அதிகனமழை பெய்யுள்ளதாக தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் நாளை மறுதினம் முதல் அக்டோபர் மாதம் 1 குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். ஆனால் பல்வேறு மாவட்டங்களுக்கு காலை 11 முதல் மாலை 4 வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர். 2 முதல் 3 செல்சியஸ்க்கு வெயிலின் தாக்கம் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று நாளை நாட்கள் தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் முதல் மிதமானையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோரப் பகுதி, மன்னார், வளைகுடா, குமரடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடியதால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.